தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று புதிதாய் பிறந்து சிறுகதை சார்ஸ் குணநாயகம் அது ஒரு சித்திரை மாத முதல் வாரத்தின் கடைசி நாள் கடும் குளிர்காலம் முடிந்து உறங்க நிலையில் இருந்த துல்பன் கிழங்குகள் மண்ணை பிளந்து தண்டுகளை வெளியே தள்ளி இளவேனிற் பூக்களை விடிக்கத் தொடங்கிவிட்டன கடந்த சில நாட்களாக வெப்பநிலை உயர்வு அதிசயமாகத்தான் இருந்தது இது பழமைக்கு மாறானதுதான் என்றாலும் மக்கள் கோடை கால நினைவுகளாய் ஆனந்தத்துடன் அனுபவிக்க தொடங்கிவிட்டனர் எங்கள் வீட்டின் இளையவளுக்கு இன்று பிறந்த நாள் மிக நேர்த்தியாய் நீல பட்டு துணியில் தைக்கப்பட்ட அவளது சட்டையின் முன்பக்க கொளரில் வெள்ளை முத்துக்கள் அடுக்காய் மினங்கின குறைத்து வெட்டப்பட்ட தலைமுடியை நாளாய் பகுடு பிடித்து உச்சியில் கட்டிய விதம் விரிந்து கிடக்கும் தென்னம்பூவாய் பிரிந்து கிடந்தது தாயிடம் அடம் பொட்டும் பூச்சும் அப்பியிருந்தாள் தன் வகுப்பு தோழியர்கள் கீறி கொடுத்த வர்ணப்படங்களை ஒவ்வொன்றாய் தூக்கி வைத்து தன் கரிய விழிகளால் நளினம் காட்டி எடுப்பாய் கதை கொண்டிருந்தாள் அங்குமிங்கும் மாறி மாறி நடப்பதும் வெளியே தோட்டத்தில் துல்பன் பூச்செடிகளுக்கு இடையே ஓடுவதும் பின்னர் பொம்மிக் கொண்டிருக்கும் சட்டையை ஒதுக்கி குந்துவதுமாக அடிக்கடி வாசலை பார்ப்பதுமாக அவள் தன் முதலாம் வகுப்பில் தனக்கு பிடித்த ஆறு தோழிகளும் தன்னை கேலி செய்யாத ஒரு தோழன்தான் அவளது சொந்த விருப்பின் பேரில் அழைக்கப்பட்டுள்ளார்கள் அவளது இன்றைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர்களுடன் விளையாடுவதும் அவர்கள் தரும் பரிசு பொருட்களும் தான் நானும் என் மனையாளும் அடிக்கடி அவளை பார்த்து எங்களுக்குள் சிரித்து கொண்டோம் வரப்போகும் அவளது தோழர் தோழியருக்கான பானங்கள் சிற்றுண்டிகள் மாலை உணவிற்கான அரைத்த இறைச்சி பிரிகண்டல் உருளைக்கிழங்கு பொரியல் கொங்கோமர் எல்லாமே எடுத்து மேசையொன்றில் அடுக்கி விட்டோம் நேரம் இரண்டு மணியை தாண்டிவிட்டது தாய்மார்கள் பிள்ளைகளை கூட்டி வந்து கொண்டிருந்தனர் அப்பா அம்மா கதவை திறவுங்கோ கத்த தொடங்கிறாள் என்றாள் தாய் அவசரப்படாத அவர்கள் முதலில் கதவின் மணியை அடிக்கட்டும் என்றேன் சற்று அதற்றலுடன் தலையைச் சிறிதாய் கவிழ்த்து மேற்கண்ணால் முறாய்த்தாள் யாராவது கேலி பேசினால் அதட்டினால் தன் எதிர்ப்புணர்வை இப்படித்தான் காட்டுவாள் அவளோட மென்னையும் முழியும் என்றேன் நான் சரி சரி சினேதிகள் வந்துட்டினம் போய் கூட்டி வாங்கம்மா என்றேன் நான் சற்று சாந்தமாக பிள்ளைகளை கூட்டி வந்த தாய்மார்கள் வாசலிலே அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கைகுலுக்கி அவள் பெயரில் எமக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மிக இயல்பாய் சந்தோஷமாய் நடந்து கொண்டார்கள் அவர்கள் மாலை ஆறு மணிக்கு பின்னர் பிள்ளைகளை நாங்களே கூட்டி வந்து வீடுகளில் விட்டுவிடுகிறோம் இங்கே உணவு உண்டு கொள்வார்கள் என்று அவர்களுக்கு வாக்களித்து அனுப்பி வைத்தோம் இப்போது அவள் மிக குதூகலமாகிவிட்டாள் பிரியத்துக்குரிய அவர்களுக்குள் டச்சில் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் கொடுத்த பரிசுப் பொருட்களை பக்குவமாய் பிரித்து மேசையில் பரப்பினாள் விதம் விதமாய் ஒரு சிறுமியின் கனவுகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்றதாய் பலை நிற பென்சில் பென்சில்கள் வர்ணம் தீட்டக்கூடிய பறவைகள் மிருகங்கள் என கோரிட்ட புத்தகங்கள் அழகிய பார்பி பொம்மைகள் என குவிந்து கிடந்தன நாங்கள் அவர்களை இருக்க வைத்து பானங்களையும் சிற்றுண்டிகளையும் பரிமாறினோம் சாப்பிடுவதை விட அவர்கள் விளையாடுவதில் துடிப்பாக இருந்தனர் ஒழித்து பிடித்தல் கெந்துதல் கயிறடித்தல் பலூன் நடனம் அன்னமரி குக்கு அந்த எட்டு பிள்ளைகளுடன் இரண்டு வயது மூத்தவனான அவனது அண்ணனும் சேர்ந்து கொண்டான் பாடசாலை பாடல்களை சத்தமாக பாடினார்கள் இன்றைய பொழுது அவர்களுக்கு மிக இன்பமாய் கழிந்து கொண்டிருந்தது எந்த கூச்சம் தேவையானவற்றை நேராய் கேட்கவும் சேர்ந்து விளையாடவும் என எந்த ஒளிவு முறையும் இல்லாத தனி உலகம் அவர்களுடையது எந்த பேதங்களும் அற்ற வாழ்க்கை கருப்பு வெள்ளை இனப்பிரிப்பு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் என எதுவுமே அறியாத பருவம் வளர வளர எத்தனை எத்தனை ஆயிரம் வேற்றுமைகளில் ஊறிப்போய் ஒன்று கொன்று குரோதமாய் இந்த உலகம் சிறார்களின் எண்ணங்கள் போல் சக மனிதனை நேசிக்கும் பாங்கோடு வளராதா என்று எண்ணிக்கொண்டேன் எதிர்காலம் சிறுவர்களுடையது என்று கொண்டு வயது வந்த மனிதர்கள் உலகத்தின் மீது கொடூரங்களையும் குரோதங்களையும் சுமைத்து வைத்துள்ளார்கள் நீங்கள் விளையாடி முடித்தீர்கள் என்றால் நான் வெளியே தூ சிறிதுடன் நடக்கலாம் என்றேன் எங்கே எங்கே என்று ஆவலை கேட்டனர் ஆற்றங்கரையில் உள்ள சிறுவர் பண்ணைக்கு அவர்களுக்கு ரெட்டி ஆனந்தம் யுப்பி யுப்பி சொல்லி கைகளை தூக்கி கொண்டு துள்ளினார்கள் நாம் எல்லோரும் வெளியே நடக்கத் தொடங்கினோம் நெதர்லாந்தின் மத்தியில் அமைந்த ஒரு சிறு கிராமம் இது ஐரோப்பாவை அரவணைத்து நகரும் ரயின் நதியின் கிளையொன்று பிரிந்து குரும ரயின் என்ற பெயரில் ஒரு குட்டி வாய்க்கால் இக்குக்கிராமத்தின் மூன்றில் இரண்டு பகுதிகளை முத்தமிட்டபடி வளைந்து நெளிந்த தண்ணீர் பாம்பாய் நெழுகின்றது அதன் கரையெங்கும் உயர்ந்து வளர்ந்த ஐக்கன் மரங்களும் அதன் குகைகளை ஊடடுத்துச் செல்லும் நடைபாதையும் இருமருங்கும் பூத்துக்குலுங்கும் சொடிகளும் என நான் என் இளமை காலத்தில் நடந்து திரிந்த வன்னிக்காடுகளை நினைவுக்கு கொண்டு வந்து விடுவதுண்டு நாம் இப்போது அந்த நடைபாதைக்கு வந்துவிட்டோம் கருப்பும் சிவப்புமாய் பளபளக்க தொங்கும் பிராம்போசன் பழங்களை பறை அவர்கள் உள்ளே நுழைவதே எனக்கு சில அச்சத்தை தந்தது கவனம் முட்கள் குத்திவிடும் என்றேன் ஆனாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை அகதிகளாக வந்து எமக்குத் தரப்பட்ட தொடர் வீடுகளுக்கு சற்றுத் தொலைவில் வாய்க்காலுக்கு மறுபக்கத்தில் நீண்டு விரிந்த தோட்டங்களில் அப்புள் பியஸ் திராட்சை கேசன் வரிசையாய் பூப்பதும் இலை தெரியாமல் காய்த்து கிடப்பதும் பார்க்க கொள்ள யாசைகரும் ஸ்பெயினிலிருந்தும் வட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் கூட்டமாய் பறந்து வந்து இந்த கூடல் மரங்களை தமதாக்கி கொண்டு அந்த பழத்தோட்டங்களில் கேரளா போர் நடத்துகின்ற சிறு ஸ்ப்ரால் குருவிகள் எவ்வளவு சுறுசுறுப்பானவை அவை தேசங்கம் முழுவதும் எமக்குரியன என்று ஆர்ப்பரித்து பாடுகின்றன வாழ்வில் வறுமையும் பயமும் பதட்டமும் எரிச்சலும் என்று ஓர் அரைகுறை மனை நோயாளியாய் வாழ எழுதப்பட்ட அகதிகளின் நம்பிக்கைக்குரிய பாடல்களை இந்த சிறு குருவிகள்தான் தேசங்கள் முழுவதையும் முழுதாக்கிக் கொள்ளென்று பாடுவதாய் எனக்கொரு கனவு பூமியால் மறைக்கப்பட்ட சூரியன் சிவந்து தன் கோபக் கதிர்களை பரப்பியிருந்தாலும் இந்த மாலை பொழுதில் அந்த குருவிகளின் பிறப்பிலும் பாடல்களிலும் டயித்து கிடக்க எனக்கு பேரார்வம் அந்த நடபாதையில் தூரம் நடந்தால் சிறுவர் பண்ணையை அடைந்து விடலாம் பண்ணையில் மயில்கள் கிளிகள் வாத்துக்கள் கோழிகள் வான் கோழிகள் என பல பறவைகள் அடைத்த கம்பி கூடுகளுக்குள் உலா வருகின்றன திறந்த வழியில் ஆடுகள் போனி குதிரைகள் அணில்கள் என பல சிறு விலங்குகள் நடந்து திரிகின்றன சிறுவர்கள் அருகில் போகும் அவர்கள் தடவவும் உணவு வழங்கவும் தக்கதாய் தலையை தூக்கி கழுத்தை நீட்டி பயம் இல்லாமல் நிற்கின்றனர் அவர்கள் மிக ஆனந்தமாய் பேசி குட்டிகளையும் குஞ்சுகளையும் தூக்க உற்சாகமாக இருந்தனர் உயிர்களை நேசிக்கின்ற பண்பை நாம் சிறுவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் கள்ளம் கபடம் பொய்மையற்ற அன்பு நாமோ போட்டியும் பொறாமையும் குரோதமும் பாகுபாடும் இன மத வரிகளுமாய் எமக்கு ஏற்பட்ட எல்லா அழுத்தங்களையும் அவர்கள் மீதும் சுமத்தி விடுகிறோமா அதற் அதட்டுதல் அதிகாரம் செலுத்துதல் அடித்தல் எல்லாமே எம்முள் ஊறிப்போன வன்முறையின் அல்லது இயலாமையின் பிரதிபலிப்புகளா என் நினைவுகளில் இருந்து விடுபட்டு பொய்மையேற்ற அந்த சிறார்களின் முகங்களை பார்த்து என் மகளின் தகப்பனாய் அடிக்கடி சித்து கொண்டேன் அங்கிருந்து திரும்பி பின்னர் ஆட்டமும் பாட்டும் ஒருவரின் ஒருவராய் ரெயின் விளையாட்டும் நடாத்தி வீடு வந்தபோதும் அவர்களிடம் துள்ளுகின்ற குதூகலம் குறையவே இல்லை எம் மீதும் எம் குழந்தைகள் மீதும் பாசம் கொண்டு நல்லது கெட்டதுகளில் உரிமையோடு பங்கெடுத்து கொள்ளும் எம் நண்பர்கள் சிலர் குடும்பங்களாக வரத் தொடங்கிவிட்டார்கள் அவர்களின் வருகை அவதானி தோலியுறுத்தி உனது தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்கிறார்களா என்று கேட்டாள் நெதர்லாந்தில் சிறுவர்களின் பிறந்த நாட்களில் பேரன் பேத்திகளின் வருகையும் அவர்களது பரிசுப் பொருட்களும் முக்கியமானதாக இருக்கும் என்பது போல் அமைந்தது அக்கேள்வி எங்களுக்கும் பேரன் பேத்திகளின் பாசம் சொல்லி அடங்காததுதான் இல்லை அவர்கள் இலங்கையில் என்றால் இலங்கை தூரமா காரில் வர முடியாதா இல்லை விமானத்தில் வர வேண்டும் தொடரும் அவர்களது உடையாடலை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தோம்னா என்று தாத்தா அறந்துவிட்டார் அதாலே அம்மா அப்பையும் அழுது கொண்டிருப்பார் அவர்தான் அது சுவரில் தொங்கும் அந்த படத்தை கைகளை தூக்கி ஒற்றை விரலால் சுட்டினாள் இலங்கையில் யுத்தம் அதில் தான் அவர் செத்தவரா என்ற பெரியப்பாவும் அதில் காணாமல் போயிட்டாரா ஏன் யுத்தம் நடக்குது என்றாள் அந்த சிறுமிகளில் ஒருத்தி அது எனக்கு தெரியாது என் தான் தெரியும் என்றாள் இந்த கேள்விகளை என்னிடம் கேட்டால் என்ன பதில் சொல்வது உங்களுக்கு இதுவெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிவிட முடியுமா அதுவும் சரியில்லை ஏன் யுத்தம் நடக்கிறது ஏன் இந்த இனவழிப்பு உள்ள ஆயிரம் காரணங்களை சொல்லி அவர்களுக்கு ஒரு பேச்சியை நிகழ்த்தி விடலாமா அவர்கள் சிறுவர்கள் அல்லவா இவர்களை யொத்த வயதுடைய யுத்த பிரதேச சிறுவர்களின் வாழ்வை இவர்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியுமா காலப்போக்கில் அவர்கள் அவர்கள் கட்டாயம் புரிந்து கொள்வார்கள் அந்த கதை அத்துடன் துண்டுபட்டு வேறு விளையாட்டுகளில் அவர்களின் கவனம் திரும்பிவிட்டது நாமும் வந்திருந்த நண்பர்களுடன் பல்வேறு விவகாரங்களிலும் கதைகளிலும் போனோம் ஈழப்போரின் எல்லா இதர விளைவுகளின் தாக்கங்கள் எங்கள் வீடுகளுக்குள்ளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அவர்களை அவரவர் வீடுகளில் சேர்த்து விட்டு என் சிறுபராய நினைவுகளை சுமந்து கொண்டு நான் வீடு திரும்பினேன்